நம்ம இன்றைக்கி பார்க்க வரோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் ரெக்ரூட்மெண்ட் 2022 ஒரு புதிய வேலைவாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு கல்லூரியிலேருந்து ஒரு மாபெரி வேலைவாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அதாவது இஐடி பாலிடெக்னிக் காலேஜ் கவர்மெண்ட் ஆடட் போஸ்ட்லேருந்து ஒரு மாபெரி வேலைவாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பின ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலைவாய்ப்பின போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் வயசுனா ஏஜ் லிமிட் எவ்வளவு, சேலரி டீட்டெயில் எவ்வளவு, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, அப்ளை பண்ணுற டேட் எப்போ, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு அண்ட் டைப்பிஸ்ட்டு லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் டூ எனி டிகிரி பிஇ பிடெக் முடிச்சிருக்கவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18 to 32 இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. 36 இயர்ஸ் 57 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க சம் போஸ்ட்டுக்கு. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19,500 தொடங்கி 71,900 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா டீச்சிங் அதாவது ரிட்டன் டெஸ்ட் நடக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் அதாவது இன்டர்வியூ நடக்கும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/10/2022 அக்டோபர் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, உங்களோட அட்ரஸு, உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜென்ரு, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலு, உங்கள் ஃபோட்டோ காப்பி, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட சிக்னேச்சரு, அதுக்கு கூடவே அட்டாச் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட காப்பி, அனதர் ரிலவெண்ட் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா த கரஸ்பாண்டட் இஐடி பாலிடெக் காலேஜ் கவிண்டபடி 638-455 அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.